ஹலோ, வணக்கம். இன்னைக்கு புளி குழக்கட்டை பண்ண போறேன். புளி குழக்கட்டைன்னா வெல்லம் போட்டு குழக்கட்டை தான். புளியாருக்கு நேவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சமா பண்றது உங்களை காட்டித்தரேன். ஏன்னா ஒரு அமாவாசைக்கு பண்ண, சங்கடகர சதுர்த்திக்கு பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த குழக்கட்டை ரொம்ப ஈஸி. கொஞ்சம் பண்ணி சுவாமிக்கு நேவேத்தியத்தை பண்ணினா மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இந்த புளி குழக்கட்டை வந்து குழக்கட்டை பண்ண தெரியாத வாழ்க்கையே பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா சாதாரண குழக்கட்டைன்னா நம்ம பூரணம் கிண்டி வச்சுட்டு, மாவு கிண்டி வச்சுட்டு, மாவு பதம் சரியா வரணும். மாவை கிண்டி நம்ம சொப்பு பண்ணணும், அதாவது கையால நல்ல அதை வட்டமா கொண்டு வந்து அதுல கப்பு மாதிரி பண்ணி அதுல உள்ள வச்சு நம்ம முடி வேக வைக்கணும். அது பண்ண தெரிஞ்ச வாளுக்குமே கொஞ்சம் வேலை, இதுன்னா ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு வந்து கண்டிப்பா ஆத்துல வந்து மாவு வேணும். அதாவது சாதாரணமா புட்டு மாவு ஆற்றுல வச்சுருந்தேன்னா அதுல பண்ணலாம், கடையில வாங்குற புட்டு மாவுலயே பண்ணலாம், ஈஸியா இருக்கும். இல்லைன்னா சாதாரணமா மாவு மிக்சியில திரிப்போம் இல்லையா, ஈரமாவு, அந்த ஈரமாவை கையோட வறுத்து வச்சுக்கணும். அதாவது நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் சிவக்கும், சிவக்கிற அளவுக்கு வறுக்கணும். அந்த மாதிரி வறுத்து நம்ம ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இத மாதிரி நம்ம அவசரத்துக்கு ஒரு கரண்டி போட்டு அதுக்குள்ள வெள்ளத்தை போட்டு கிண்டி ஒரு 10-15 குழக்கட்டி குறவு இல்லாம வரும். சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணி சாப்பிடலாம். மாவு திரிச்சு வச்சுக்க முடிஞ்சா அப்படி திரிச்சு வச்சுக்கோ, இல்லைன்னா கடையில உள்ள புட்டு மாவு, நம்ம வந்து குழம்பு புட்டுக்கு பண்றோம் இல்லையா, அந்த மாவு, அந்த மாவு கூட அப்படியே யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் ஆத்துல வறுத்த மாவு, அதுக்கு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம், கொஞ்சம் குறைச்சு கூட போடலாம் ஒரு ஸ்பூன். அப்புறம் பயத்தம்பருப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், தேங்காய் அது ஒரு டேபிள் ஸ்பூன் வேணும். இந்த சாமான் தான் வேணும். அப்புறம் எப்பவும் போல ஏலக்காய் பொடி, நெய், கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கிண்டுறோம். அது அப்படியே கிண்டிட்டு நம்ம கையால பிடிச்சி ஆவியில வச்சாக்க ஒரு 5 நிமிஷத்துல அது வெந்துடும். மொத்தத்துல இந்த குழம்பு பண்றதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். மாவு ரெடியா இருந்தா, மாவு ரெடியா இருந்தாக்க இது நம்ம அடுப்புல கிண்டிட்டு நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் டைம் தெரியவே செய்யாது. நம்ம வந்து குக்கர்ல வந்து ஆவியில் தான் வேலை வைக்க போறோம். ஈஸியான ஒரு இது. இன்னைக்கு அமாவாசை, அதனால நான் ஆத்துல புடி வேட்டை பண்றேன், அதை உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். அடுப்புல சட்டி சூடானதும் இந்த பயத்தம்பருப்பை வறுத்துக்கணும். பச்சையா வேண்டாம், கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதை வேகணும். முதல்ல அதாவது ரொம்ப செவக்கணும்னு இல்லை, அந்த பயத்தம்பருப்போட பச்சை மணம் போகணும், அதுக்கு தான் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் தண்ணி விட்டு வேக வைக்கிறோம். இந்த தண்ணியை வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஒரு கப் தண்ணியில் அது வேகிறது. அந்த கப்பால் ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்கேன், அது வந்து பயத்தம்பருப்பை வேகிறதுக்கு. இந்த தண்ணி பூரா இப்போ குடிச்சிடும் போ, அதனால இந்த இந்த தண்ணி நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் நீங்க ஒரு 2 கப்பு தண்ணி விட்டா போறோம். அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி, ஆமா இந்த அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதால 2 கப் தண்ணி விட்டு இந்த வெள்ளத்தை கரைய வச்சுக்கோங்க, அதை அப்படியே இதுல விட்டுடலாம். குழக்கட்டைக்கு வேணுங்கிற 2 கப் தண்ணியை இதுல விட்டுடுறேன். அந்த கப்பாலேயே 2 கப் தண்ணியை விட்டு இந்த வெள்ளத்தை கரைய வச்சுட்டேனாக்க நாம அந்த பருப்புல சேர்த்துடலாம். இன்னொரு இடத்துல நான் அந்த வெள்ளத்தை கரைய விடுறேன். இப்படி அமுங்க வந்தா போறோம், வெட்டலா ரொம்ப வேகணும்னு இல்லை. அப்படி வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படி வேக வச்சுக்கோங்க. என்ன முதல்ல விட்டு தண்ணி காணலைன்னா இந்த பயத்தம்பருப்பு இப்படி வேகணும்னு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு இப்படி வேக வச்சுக்கோ. வந்த அப்புறம் ஏன்னா வெள்ளத்தை போட்ட அப்புறம் ரொம்ப வேகாது. முதல்லயே இந்த பயத்தம்பருப்பு ஒரு பாதி வேக தான் மொத்தம், நான் ரொம்ப மசிக்க சொல்லலை, பாதி வேக வந்தா போறோம். இதுல ஒரு 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ கொதி வந்தாச்சு, இதுல இந்த மாவை போடுறோம். போறோம், தண்ணி காணாதோ நினைக்க வேண்டாம். நமக்கு இது என்ன நம்ம ஆவியில வேக தான் வைக்க போறோம்.
பாதி வெந்திருக்கும், நல்லா கொதிச்ச தண்ணியில இந்த மாவு போடுறோம் இல்லையா, அந்த தண்ணி அதிகமா அக்கிழு ஒரு கிழக்குன்னு இருக்கும். இதுல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டா போதும். ஏலக்காயும் போட்டுடலாம். ஏலக்காய் நெய் போறோம், ஒரு இலக்கத்துக்கு தான். வாசனைக்கு நெய், நிறைய நெய் எல்லாம் வேண்டாம். இதை நாம நன்னா இப்படி சேர்த்துட்டு இது பண்ண போறோம். இந்த பதம்தான் மாவை நாம வெள்ள தண்ணியில போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இது ஆயாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுக்கிறோம். இதை மாதிரி சின்ன சின்னதாக ஒட்டிக்குங்க. புடி கொழக்கட்டையில் இப்படி அமுத்துறோம் இல்லையா, அந்த விரல் கூட இதில் தெரியும். அதுதான், இதுக்கு பேர் தான் புடி கொழக்கட்டை. கையில் ஒட்டவே செய்யாது, நான் எண்ணெயை தொட்டுக்கலே தண்ணியை தொட்டுக்கலே, ஆறுனா போகிறோம். இப்படி நம்ம உருட்டி ஒரு பேசன் மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு, இல்லாட்டி இட்லி தட்டுலேயே நான் அமுடியும் பறத்திட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சா போகிறோம். ஸ்டீம் வந்துடும், ஸ்டீம் நல்லா வந்த உடனே நம்ம எடுக்கிறோம். இது மாதிரி உருட்டி நீங்கள் ஆவியில் வச்சு கொண்டு வந்து காட்டுறேன். இப்படி இந்த பாத்திரத்தோடயே குக்கர்ல வச்சிருந்தேன், மூணு நிமிஷம் அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆயிடும். நல்ல ஸ்டீம் வந்த உடனே அணைச்சிடலாம், நிமிஷம் கிடக்கவே வேண்டாம். குக்கர்ல வச்சுட்டு நல்ல ஸ்டீம் வரும், ஸ்டீம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்றோம். இந்த பொடி குழக்கட்ட இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான குழக்கட்ட இது. இந்த பொடி குழக்கட்டையே நீங்களும் செய்து பாருங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப வேலை கிடையாது, மாவு மட்டும் நம்ம வீட்டில இருந்தா போறோம், நம்ம பண்ணிடலாம். இந்த குழக்கட்டு ஒரு இனிப்பான, ரொம்ப திரிப்பா இருக்காது, குழந்தைகளுக்கும் சரி பெரிய தகட்டு தகட்டா இருக்காது, அதனால பெரியவாளுக்கும் ரொம்ப நல்ல ருச்சியான ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சொல்லலாம். குழந்தைகளுக்கு என்னத்தை செய்து கொடுக்கணும்னு வச்சா கூட நம்ம இது மாதிரி பண்ணிட்டு சாமி கட்டி வச்சுட்டு அப்படியே இது கொடுக்கலாம். என்னோட இந்த பிடி குழக்கட்டியை நீங்க செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல சுபுஸ் கிச்சன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை சந்திப்பேன்.